வணக்கம் நண்பர்களே, இன்றுமா இன்றுமால நாம் இன்றைக்கி மோடி மற்றும் ராமர் கோயில் மற்றும் அதை சுற்றி ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் இதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோடியின் வளர்ச்சிக்கு இந்த ராமர் கோயில் எவ்வளவு பெரிய உறுதுணையாக இருந்ததோ அதே போலவே அவரின் வீழ்ச்சிக்கும் இந்த ராமர் கோயில் தான் காரணமாக இருக்க போகுது அப்படின்ற செய்தியை தான் என்னன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க, தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. மோடி வளர்ச்சிக்கு இந்த ராமர் கோயில் மிகப்பெரிய உதவியாக இருந்தது நமக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி பல காலமாக தொடர்ந்து இந்த ராமர் கோயில் அப்படின்னு பேசி பாபர் மசூதின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை சொல்லி அந்த மசூதியை இடித்து கடைசியாக ராமர் கோயிலையும் கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அதை திறக்கப் போகிறார்கள். இதை திறக்கப் போகிற இந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன காணொளி போடுறோம், அந்த காணொலியை பார்த்துருங்க. पूरा संसार जान रहा है, पूरा देश जान रहा है कि सिर्फ चुनाव का विषय लेकर के अधूरे राम मंदिर का लोकार्पण हो रहा है, अधूरे राम मंदिर का लोकार्पण हो रहा है। बेटा, ये पापौती नहीं है किसी की। इसी 2024 में अगर ना तुम धराशायी हो जाओ तो कहना तुम्हारे पाप तुमको ले डूबेंगे। पहले गोहत्या रोको, अगर औकात है तो गाय की रक्षा करो। गाय का मांस बेच के राम राज्य लाएगा क्या, ये बता दे अगर इसमें औकात हो तो। शुद्ध पाखंडी है, शुद्ध। ये बेचारी उस पत्नी के साथ जिसने क्रुएल्टी करी हो, ये व्यक्ति कैसे संयम से रहा? आप देख रहे हैं ना, चरित्र पूरा देख। मैं अपनी वाणी क्यों खराब करूं? किन लोगों के साथ ये रंगरेलियां मना रहे हैं, क्या कर रहे हैं, ये इनका पाखंड है जी, पाखंड। ईश्वर से मैं प्रार्थना करता हूं इस भ्रष्ट प्रधानमंत्री को, हे परमात्मा, कोरोना आ जाए, कोरोना भी कफन पहना है। मैं चैलेंज करके कहता हूं इस देश के इस गुंडा तंत्र को, इन नरेंद्र मोदी वगैरह, ये प्रधानमंत्री के नाम पर जो कलंक है, इनसे मैं कहना चाहता हूं कि प्रधानमंत्री, ये तुम्हारी जुमलेबाजी अब खत्म। 543 सीट पर प्रचंड बहुमत के साथ देश की संसद में वो योद्धा आ रहे हैं जिनको तुम दिवाली पे झूठी मिठाइयां बांटने जाते हो बिट्टू, ये तुम्हारा ये पाखंड अब खत्म। பாத்துட்டீங்களா, உத்தர பிரதேசத்தை சேர்ந்த இந்த சாமியார் எப்படிலாம் மோடியை கச்சாம்சான்னு திட்டுறாருன்னு பாத்தீங்களா? என்ன திட்டுறாரு? மோடி உருப்பிட மாட்டார், மோடி விளங்கவே மாட்டார், இவரெல்லாம் ஒரு பிரதம மந்திரியா, இவரும் இவரை சேர்ந்த இந்த திருட்டு கூட்டமும் இந்த தேர்தலோடு அழிஞ்சு போயிடும், இந்த 2024 தேர்தலில் இருக்கவே மாட்டாங்க, விளங்க மாட்டாங்கன்னு மூச்சு விடாமல் அந்த ஆள் திட்டிகிட்டு இருக்கிறார். ஏன் திட்டுகிறார்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் கடைசியில் பேசும்போதே நம்ம பேசியிருந்தோம். அதாவது இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவோடு மோடிக்கு மூடு விழா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து நம்பலை, அது எப்படி சார், அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இமேஜை பில்டப் பண்ணிக்கிட்டே போகிறாரு, அவர் வந்து முடிஞ்சிடுவாருன்றீங்களேன்னு. பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் சம்மதிப்பாங்க, எதை வேணாலும் சம்மதிப்பாங்க. ஆனால் அந்த மதம் சார்ந்த அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதம் சார்ந்த அதிகாரத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அதிகாரம் தான் மக்களின் மீது அவர்கள் எல்லா வகையிலும் அதிகாரம் செலுத்துவதற்கு பயன்படும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டா போச்சு அப்படின்றது தான் அவர்களோட பார்வையாக இருக்கும். இன்றைக்கும் திமுகவின் மீது தொடர்ந்து பார்ப்பனர்களும் பார்ப்பன ஊடகங்களும் வன்மத்தை கக்கி கொண்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் திமுக கையில் எடுக்கலை, இல்லை அந்த வேலையை செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா திமுக மீது இத்தனை ஆண்டு காலமாக பார்ப்பனர்களும் பார்ப்பன ஊடகங்களும் பெரிய எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ஆட்சி செய்கிறாங்கன்றதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அதிமுகவை அவங்க ஏன் திட்டதே இல்லை?
ஏன்னா அதிமுக ஆட்சியில் வந்து இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றத பற்றி அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்கன்றது தான் அவங்களுக்கு வேணும். அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள்ளே வரலாம். அதாவது மதம் சார்ந்த அதிகாரம், அந்த மதம் சார்ந்த அதிகாரத்தை பறிப்பதற்கு திமுக முயற்சி செய்கிறது. அந்த ஏகபோக அதிகாரத்தை பறிப்பதற்காக முயற்சி செய்கிறாங்க அப்படின்றதுனால தான் திமுக மீது இவ்வளவு வன்மமாக பார்ப்பனர்கள் இருப்பதன் காரணம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சுகி சிவம் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி, அவரை விட ஒரு நல்ல பேச்சாளர், இந்து மதத்தை பற்றி உயர்வாக பேசக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி யாரோ இருந்திருப்பாங்க, இந்த காலகட்டத்தில் யார் யார் இருக்காங்க, ஆனால் சுகி சிவத்தை என்ன சொல்கிறாங்க, சூத்திர பேச்சாளர் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூத்திரன் பிராமணன் இது மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இப்போதும் அவர் என்ன சொல்லிட்டுருக்காரு, மே சவுக்கிதார் ஹூ அப்படின்றாங்க. இவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க, நை நெய் தூ சூத்ரா ஹோ அப்படின்றாங்க. ஏன்னா ஹிந்திலாம் பேசு அப்படின்றீங்களா, ஒரு படத்தில் ஒரு துற இங்கிலீஷ்லாம் பேசுன்ற மாதிரி நம்ம ஹிந்திலாம் பேசுகிறோன்றீங்களா. வட இந்தியாவில் இதுதான் இப்போ முக்கிய சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ராமர் கோயிலை திறக்காத வரை அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. ராமர் கோயிலை திறந்தால் இந்த மாதிரி இத்தனை சட்டச்சிக்கல் வந்துடும். சிவாஜி அவுரங்கசீபை எதிர்த்து போராடி கொண்டு இருந்த வரை சிவாஜி நல்லவர். எப்போ வந்து தனக்கு மன்னராக முடிசூட்டணும்னு சொன்னாரோ அப்போவே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்தது யார், நீங்கள் உங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே ராமதாசர், அவர் தான் வந்து அவருக்கு குரு அப்படி இப்படின்னு. அவர் குருவும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க. அவர் வந்து பூனால அவங்க வீட்டு கணக்கு பிள்ளை. வீட்டில் கணக்கு பிள்ளையாக இருக்கிற ஒரு பார்ப்பனர் தான் என்ன பண்ணுறாரு, சிவாஜியின் முடிசூட்டு விழாவுக்கு தடை செய்கிறார், தடை விதிக்கிறார், உனக்கு அதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு. ஆக சூத்திரனை அவன் இடத்தில் வைப்பது தான் நியாயம் என்பது தான் இந்து மதத்தின் முக்கிய கோட்பாடு. நீங்கள் மகாபாரதத்தில் கூட இதுக்கு ஒரு இடம் வரும். அதாவது திருதராஷ்டிர மன்னர் வந்து அவர் தம்பி, அவர் தம்பி ஆகிய விதுரன்ட்ட, அதாவது தம்பினா ஒரு வேறு வேறு அம்மாவுக்கு பிறந்தவங்க சரியா, அதாவது ஒரு வேலைக்காரிக்கும் வியாசருக்கும் பிறந்தவர் விதுரன், ராணிக்கும் வியாசருக்கும் பிறந்தவர் திருதராஷ்டிரன். அப்போது ஒரு வேதம் குறித்து ஏதோ ஒரு டவுட்டாக அவருக்கு, அந்த டவுட்டை வந்து விதுரன்ட்ட கேட்டப்போ என் விதுரன் என்ன சொல்கிறாருன்னா, இதற்கா பதில் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் ஒரு சூத்திரன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த கதைகளின் மூலமாக அவர்கள் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் நடந்த சம்பவம் இல்லை, கதை தான். இந்த கதைகளின் மூலமாக அவர்கள் சொல்வது என்னன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், நீ ஊ இடத்துல இரு, குண கர்ம விபாசகா அப்படின்னு சொல்லுவாங்களே, குணம் வந்து கர்மத்தின் பயனாக வரக்கூடியது, இந்த குணங்கள் எல்லாம் நீ போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணியோ அதன் மூலமாக அதன் தொடர்ச்சியாகத்தான் உனக்கு இந்த ஜென்மத்தில் வந்திருக்கு. ஒரு வேலையை அந்த வர்ணத்தை சேராத ஒருத்தனுக்கு நல்ல சிறப்பாகவே செய்ய தெரிஞ்சால் கூட அவன் செய்யக்கூடாது. அதாவது வேதம் ஓதுவித்தல் அப்படின்னு பார்ப்பனர்களின் வேலையை அவர்களை விட சிறப்பாக வேறு ஒருத்தன் செய்ய தெரிந்தாலும் அவன் செய்யக்கூடாது. இதுதான் பகவத்கீதை சொல்கிறது. அந்த வர்ணத்தை சேர்ந்தவன் பார்ப்பனர் அந்த தனது வேதம் ஓதும் செயலை சற்று குறைபாடாக செய்தாலும் அது சரியானது. புரியுதுங்களா, மந்திரமே தெரியாமல் மந்திரம் தெரிஞ்ச மாதிரி கதை கதை விட்டுக்கிட்டு இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மந்திரத்தை ஒழுங்காக படிச்சுட்டு ஒரு சூத்திரன் வந்து சொல்ல வந்தானா அது தப்பு. ஏன்னா அம்பேத்கரே தன்னுடைய நூலில் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்க பார்ப்பனர்களுக்கு முக்காவாசி பேருக்கு யாருக்குமே மந்திரமும் தெரியாது வேதமும் தெரியாது அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் படிச்சிட்டார். அவர் இதெல்லாம் படிக்கிறதுக்காகவே சமஸ்கிருதத்தை உட்காந்து படித்தார். சமஸ்கிருதத்தை படித்து சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் புட்டு புட்டு வச்சுட்டார். அப்போது இவர்கள் மோடிக்கு எங்கே ஆப்படிக்க போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாமியார்கள் இதே போல் பூரி சங்கராச்சாரி, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார், இப்படி நாலு இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா சங்கராச்சாரியும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கே போக மாட்டோம், மோடி வந்து ஒரு சூத்திரன், அவர் வந்து ராமர் சிலையை தூக்கிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணுவார், நான் பக்கத்தில் இன்னும் கைத்தட்டணுமா, என்னை பார்த்தா அவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்குது அவனுக்கு, நாங்கள்லாடா வைப்போம், நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு மறைமுகமாக நேர்முகமாக எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பேச்சு இன்னும் ஜாஸ்தியாகும். இன்றைக்கி தேதி என்ன பார்த்தீங்கன்னா 13, இப்போவே இந்த பேச்சுகள் ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் ஒரு 9 நாள் இருக்குது. இன்னும் பாருங்கள், இந்தியா முழுவதும் எல்லா சாமியார்களும் ஆரம்பிச்சிடுவாங்க மோடி சிலையை வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், இந்துக்களுக்கு எதிராக மோடி செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு பெரிய பரப்புரையை அவர்களே தொடங்கப் போகிறார்கள். எந்த ராமர் கோயிலை வைத்து பாஜக தலைமையை கைப்பற்றியதோ அந்த ராமர் கோயிலை வைத்தே பாஜக மண்ணை கவ்வப்போகிறது.
மண்ணோடு மண்ணாக போக போகிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும். இவர்கள் என்ன வேணால் வேலை செய்யலாம். அதுலேயும் ஒரு இன்விடேஷன் ஒன்று அடிச்சிருந்தாங்களே, இன்விடேஷனுக்கு டீயை விட்டாங்க. ப்ரூஃப் கூட பார்க்காம ஒரு பத்திரிகை அடித்து உல இந்தியா பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு கேவலமான செயல். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. அப்படி இருந்துக்கிட்டு இந்து மதத்துக்காக நாங்கள் ஒரு விழா எடுக்கிறோம், அது அரசு விழா அப்படின்றதெல்லாம் ரொம்ப தவறான செயல். சோனியா காந்தி நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு நேராகவே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதை கலந்துக்கிட்டு இருந்தால் கூட மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு பெருகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவர் துணிச்சலாக நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ஏற்கனவே மோடி தான் சொல்லிட்டாரு, எல்லாரும் வந்துடாதீங்க, இடம் தாங்காது, கூட்டம் பத்து தாங்காது இடம், அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்தே ராமரை கும்பிடுங்க, எல்லோரும் கைத்தட்டுங்க, விளக்கேற்றி வைங்க, கொரோனாக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரி இதுக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. ராமரும் கொரோனாவும் ஒன்றுன்னு சொல்கிறாரா, கொரோனா வந்து எல்லோரும் சேர்த்த மாதிரி ராமர் வந்ததுலேயும் எல்லோரும் சாவ போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் யாருக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, இதன் மூலமாக கொரோனா வரும்னு வேறு இந்த சாமியார் திட்டி வச்சுருக்கிறாருங்க. மோடிக்கு கொரோனா வந்து சாவாமல் இருக்கிறாரு அப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்பனர்கள் கண்டிப்பாக இந்த முறை இந்த சிலை பிரதிஷ்டை செய்யும் இந்த வேலையை செஞ்சு முடித்தாச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பனர்கள் மோடியை கவனிச்சுப்பாங்க. மோடியை தூக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்யப்படும். அத்வானியவே தூக்கி மோடி ஓரத்தில் உட்கார வச்சாரு. அப்போது அதே மாதிரி மோடியையும் ஓரம் கட்ட முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அந்த வேலையை நாம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சுசாமி மற்றும் அவரது பரிவாரங்கள் எல்லோரும் சேர்ந்து, எல்லா சாமியார்களும் பார்ப்பனர்களுமாக சேர்ந்து மோடியை ஓரங்கட்டிடுவாங்க. இல்லை நிர்மலா சீதாராமனை வச்சு பிரதிஷ்டை பண்ணுவாங்களா அப்படின்னா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரை அவர் பார்ப்பனராக இருந்தாலும் அவர் ஒரு பெண், பெண்ணுனாலும் சரி சூத்திரன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் அவங்கள பொறுத்தவரை. அதனால் இந்த சிலை பிரதிஷ்டை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. இந்த சிக்கலின் காரணமாக மோடி கவிழ்வது, வீட்டுக்கு போவது 100% உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து இந்த பூசாரிகள் பேசுகிறத, பூசாரிகள்ன்ற இந்த மடங்களின் தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது அது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியில் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.